உலகின் புகழ்பெற்ற பல இடங்களுக்கு மாறுபட்ட பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளன. அந்த வரிசையில் உலக மக்களை கவர்ந்த உக்ரைன் நாட்டில் உள்ள ஒரு இடத்தின் பெயர் காதல் சுரங்கம். அந்த பெயர் எப்படி வந்தது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். காதல் வயப்பட்டவர்களுக்கே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இடம் இது காதல் சுரங்கம். இன்று பல காதலர்களின் புகைப்படங்களின் பின்புலமாக இந்த இடம் இருக்கிறது. யுக்ரைனில் உள்ள கிளேவன் என்ற இடத்தில் 3 கிலோமீட்டருக்கு அமைக்கப்பட்டுள்ள ஒரு ரயில் பாதை ஒரு ஃபைபர் போர்ட் தொழிற்சாலைக்கு சென்று சேர்கிறது. 3 முறை விறகுகளை ஏற்றிக்கொண்டு ரயில் இந்த கண்குளிர் தடத்தில் அமைதியாய் பயணிக்கிறது. அந்த வழியில் இருந்த மரங்களை வெட்டி சாய்க்காமல் ஒரு சுரங்கம் போல் மாற்றி அமைத்துக் கொள்ளப்பட்டது. பின்னர் தினசரி ரயிலின் ஓட்டத்திற்கேற்ப மரங்களும் வளர்ச்சியில் மாற்றம் கண்டுள்ளன. வசந்த காலத்திலும் கோடையிலும் இந்த மரங்கள் பசுமையான இலைகளால் செழுமையாக காணப்படுகின்றன. அதற்கு நிகராக குளிர்காலத்தில் வெள்ளை பனி உறங்கும் பச்சை இலைகளும் பார்ப்பவர்களை வசீகரிக்கின்றன. நேர்மையான எண்ணங்கள் கொண்டு வரும் மக்கள் நினைத்த காரியங்களை இந்த மேஜிக் மரங்கள் நிறைவேற்றும் வரம் தருவதாக இங்குள்ள மக்கள் நம்புகின்றனர். ஒரு சாதாரண காட்டுப்பகுதியாக இருந்த இந்த இடம் இப்படி ரசனையோடு மாற்றப்பட்டதனால் பலர் இந்த கனவு காட்சி பாதைக்கு ஈர்க்கப்படுவதாக தெரிகிறது. இதனை பலர் ஃபெய்ரி டெய்ல் ட்ராக் என்று அழைக்கின்றனர். கிளேவன் நகரத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த இடம் குறித்து அதிக தகவல்கள் இல்லை என்ற போதும் வர்த்தகத்திற்கு உருவாக்கப்பட்ட ரயில் தடம் இன்று யுக்ரைன் வரும் சுற்றுலா பயணிகளின் விருப்பமான இடங்களில் ஒன்றாக மாறிவிட்டது. வாழ்க்கையில் தவறாமல் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது என்பதே இங்கு வருபவர்கள் கூறும் ஒரே கருத்து. புதிய தலைமுறைக்காக ராஜராஜேஸ்வரி.